நல்லா இருக்கு, படமே பிடிச்சிருக்கு, சாரோட ஆக்டிங்கே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு, எனக்கு நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு, நல்லா சிறப்பா இருந்துச்சு. எல்லாரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, சிறப்பா பாக்குறதுக்கு. அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு படத்துல. எனக்கு என்ன சரியா புரியல, நான் மறுபடியும் வந்து பாப்பேன். டிஃபரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் வந்ததுல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் போட்டு ரொம்ப நல்லாவே பண்ணி, அவர் எப்பயும் போல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார். சட்டிலா பிச்சைக்காரன் ஃபீல் இருக்கும். படம் நல்லா இருக்கு, படத்துல ஓவராலா எல்லாமே பிடிச்சிருக்கு. தாராளமா பார்க்கலாம், ரொம்ப வல்கரெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலா இருக்கு, நார்மலா பார்க்கலாம். ஆவரேஜ் தான். செகண்ட் ஹாஃப் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்தது, அதை கம்ப்ளீட்டா சொல்ல, நல்ல விஷயத்த தான் சொல்ல வந்திருக்காங்க. ஹேட் கிரைம், அந்த ஜாதி வரி அதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க, பட் அதை வந்து கம்ப்ளீட்டா சொல்லாத மாதிரி இருக்கு. ஏதோ அவசர அவசரமா முடிச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காங்க, ஆனா அவங்க சொன்னா அது பிரச்சனையாகுமோ அப்படின்னு பயந்துகிட்டு அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அப்படின்னா அந்த ஜானரே அவங்க தொட்டுக்கூடாது. வெறுப்பு அரசியல் ஒரு விஷயத்த பேசுறீங்க, அதை கம்ப்ளீட்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அது என்ன பாதியில வந்து ஏதோ ஒன்று இப்படியே பூசி மொழிவிட்டு இதுல யாரையோ இன்வால்வ் ஆயிருக்காங்க, யாரையோ ஒரு தனிப்பட்ட கட்சியோ ஏதோ வந்து தாக்க நினைக்கிறாங்க, அதை கம்ப்ளீட்டா ஒரு படத்துல சொல்லாம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறது வந்து அது கம்ப்ளீட்டா இல்ல. படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் எடுத்துருமா, செகண்ட் ஹாஃப் ஆரம்பமும் நல்லா தான் இருந்தது. முடிச்ச விதம் சரி, கிளைமேக்ஸ் முன்னாடி அந்த கமிஷனர் ஆஃபீஸ் அதுக்கத்த வந்து அதுக்கப்புறம் டீடைலிங் கொடுப்பாங்க, இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது இல்ல, அப்படியே எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே முடிச்சு கிளைமேக்ஸ் வந்துட்டாங்க. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க.